வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நாம் காசிமேடு மீன் மார்க்கெட் போக போகிறோம். எங்கள் வீட்டில் இருந்து இந்த காசிமேடு மீன் மார்க்கெட் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். ரொம்ப வீட்டிலேருந்து ரொம்ப கிட்டே இருக்கிறவங்க தான் இங்கே வர்றது பெட்டர். ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் நம்ம இங்கே மீன் மார்க்கெட் வந்து மீன் வாங்கலாம். மற்றபடி நமக்கு ரொம்ப தூரமாக இருந்தால் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மீன் கடையிலேயே மீன் வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இங்கே விலை வந்து கரெக்டாக தெரியாது. சில இடத்துல பேரம் பேச வேண்டியிருக்கும். நம்ம தெரியாமல் போகிறவங்களுக்கெல்லாம் நிறைய விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அதனால் யாராவது வாங்குகிறவங்க இருந்தால் அங்கே பக்கத்தில் நின்று அவங்க என்ன ரேட்டுக்கு பேசுகிறாங்கன்னு பார்த்து வாங்கணும். ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேனாக்கா நம்ம வீட்டுக்குள்ளேயே வாங்கலாம். 1000 ரூபாய்க்கு மேலே அதிகமாக நம்ம மீன் வாங்கணும்னா காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வரலாம். அப்போ தான் நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம ராயபுரம் ஹை ரோட்டில் போகும்பொழுது கொஞ்சம் தூரம் போன உடனே நமக்கு ரைட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அங்கே பக்கத்தில் திரும்பின உடனே ஒரு ரோடு போகும். இந்த ரோடு தான் காசிமேடு மீன் மார்க்கெட். இந்த ரோடு எண்ட்லேயே நமக்கு பெரிய மார்க்கெட் இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஷ் இருக்கும். நிறைய பேர் வாங்கிட்டு வந்துட்டுருப்பாங்க. நிறைய டிராஃபிக் கூட இருக்கும். வீடியோ காலம் இப்போ 4:30 ஆகுது. இந்த டைம்லேயும் இவ்வளோ ரஷ் இருக்குது. நம்ம 7 மணி 8 மணிக்குன்னா வந்தாக்கா உள்ளே போக முடியாது. அந்தளவுக்கு நிறைய ரஷ் இருக்கும். இன்னும் 9 மணிக்கு மேலெலாம் வந்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டே இருக்காது, ஃபுல்லாகவே காலியாகிடும். ஸோ அதனால் நம்ம இங்கே வாங்கணும்னா விடிய காலையிலேயே வரணும். அப்போ தான் நமக்கு நிறைய வெரைட்டி இருக்கும், நமக்கு வேண்டிய மீனும் கிடைக்கும். இந்த மீன் வாங்குறவங்களுக்குன்னு கூட கூட வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் வந்து புதுசாக மீன் வாங்க வருவாங்க. அவங்களுக்கு இங்கே கூட இந்த பிளாஸ்டிக் கவர் கூட இங்கே கிடைக்குது. சிலர் வந்து நம்ம கவர் எடுத்துகிட்டு வராமல் தான் அங்கேயே தனியாக கவர் கூட கிடைக்கும். ஏன்னா மீன் விற்கிறவங்க நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி கவர் இருக்காது, சில பேர் தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஹோல்சேலாக மீன் வாங்கும்போது அங்கே மீனை தான் கொடுப்பாங்க. அதை நம்ம பையோடு தான் போகணும். நம்ம பெரிய மீன் வாங்கும்போது இங்கேயே கட் பண்ணுற வசதியும் இருக்கும். அதுக்கு கிலோவுக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அதை வச்சு நான் அதை கொடுத்து நாம் இங்கேயே கட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் கடைகளுக்காகவும் ஹோட்டலுக்காகவும் வாங்குறவங்க எல்லாமே இங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம இப்போ காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் காசிமேடு மீன் மார்க்கெட். இந்தியாவிலேயே மிகப்பெரிய மீன் மார்க்கெட்டில் இதுவும் ஒன்று. இங்கே அதிகமான போட்டெல்லாம் வரும். விடிய காலையிலேயே நிறைய போட்டிலேருந்து மீனெல்லாம் இறக்குவாங்க. இரவு 1 மணி 2 மணியில் இருந்தே இந்த மீனெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி போட்டிலேருந்து எடுக்கிற மீனெல்லாம் இந்த மாதிரி கூடையில் வச்சு விற்றுடுவாங்க. மொத்த மொத்தமாக சேல் பண்ணிடுவாங்க. மீன் விற்கிறவங்கெல்லாம் அந்த ரேட் பேசி வாங்குவாங்க. இதெல்லாமே வாழை மீன். சாதாரணமாக மீன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வாழை மீன் கிடைக்கிறதே இல்லை. நானும் சின்ன வயசில் தான் இந்த மாதிரி மீன் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு இங்கே கடையில் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து எப்படியாவது வாழை மீன் தான் வாங்கணும் டிசைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எறா, நம்ம வீட்டுக்கிட்டெல்லாம் சின்ன சின்ன எறா தான் கிடைக்குது. இந்த மாதிரி பெரிய எறா கிடைக்கவே இல்லை. அதனால் நான் எறாவும் வாங்கணும் டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த இறா வந்து 1 கிலோ 300 ரூபா சொன்னாங்க. நம்ம மார்க்கெட்கிட்டலாம் 600-800 ரூபா வரையும் கூட விற்பாங்க. அது கூட இவ்வளோ பெரிய இறா இருக்குமான்னு டவுட்டு தான். இங்கே வெரைட்டியான ஃபிஷ் எல்லாம் கூட கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இறா வாங்கணும்னு டிசைட் பண்ணினோம். நம்ம வீட்டுக்காகன்னு கேட்டோம். ஒரு சரின்னு எங்களுக்காக 1/2 கிலோ இறா கொடுத்தாங்க. 150 ரூபா கொடுத்து இறா வாங்கினோம். இதுலேயே வந்து ஃப்ரெண்டில் வந்துட்டு ஒரு பெரிய இறா இருந்தது. அது வந்து 500 ரூபா சொன்னாங்க. இது வந்து 500 ரூபா. நிறைய வெரைட்டிஸான மீன்கள்லாம் இங்கே கிடைக்கும். சில இடத்துல வந்து ஏலம் கூட நடக்கும். அடுத்து இப்போ வாழை மீன் வாங்கணும்னு நினச்சோம். இந்த வஞ்சிர மீனெல்லாம் ரேட் கேட்டோம். இது வந்து கிலோ இவ்வளோன்னு ரேட் விற்பாங்க அவங்க. ஸோ ஒவ்வொரு மீனும் எவ்வளோ கிலோ வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே போட்லேருந்து இறங்கின உடனே விற்பாங்க. அதனால் இங்கே வந்துட்டு ரேட் அதிகமாக இருந்தால் கூட வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வஞ்சிர மீன். நம்ம வீட்டுக்கிட்டலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வாங்கிட்டு போயிட்டு அவங்க 2-3 நாள் ஐஸில் வச்சு கூட விற்பாங்க. ஸோ நமக்கு ஃப்ரெஷ்ஷான மீனும்னா வரலாம். இது வந்து டைகர் எறான்னு சொன்னாங்க. அப்படியே 1000 ரூபாய் சொன்னாங்க.
கிலோ வீட்டுக்கு தான் ஒரு மீனா ஐநூறுரூவா இது ரெண்டு எடுத்துக்க அறுநூறுவா ஐநூறுரூவா கொடுங்க வவ்வால். ஸோ நம்ம வீட்டுக்கிட்டலாம் அவ்வளோ வெரைட்டி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் நம்ம வந்து அதிக அளவில் வாங்கும்போது தான் இங்கே போய் நம்ம வாங்க முடியும். ₹1000 மேலே வாங்குறவங்களுக்கு தான் இங்கே நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும், மொத்தமாக வாங்க முடியும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து மொத்தமாக போய் வாங்கிட்டு நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு இந்த பெனிஃபிட்டாக கிடைக்கும். இங்கே பெரிய மீனாக வாங்கி கட் பண்ணிக்கிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே மீனை ரெண்டாக கட் பண்ணி அவங்கள கூட பிரித்து தருவாங்க, ஏன்னா அதில் ஸ்லைஸ் பண்ணும்பொழுது பெரிய பீஸ் சின்ன பீஸ் எல்லாம் வரும். ஸோ கட் பண்ணுறவங்களே வந்து அப்படியே ரெண்டாக பிரித்து கூட கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் ரெண்டு ஷேராக மூணு ஷேராக கட் பண்ணுறவங்களே பிரித்து வச்சுடுவாங்க, அப்படியே அவங்கவுங்க ஒவ்வொரு ஷேர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதிகமாக வாங்குறப்ப தான் நமக்கு இந்த மாதிரி மார்க்கெட்லாம் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை போய் காசிமேடு மார்க்கெட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க கூட வந்து ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியாவுக்கு நீங்கள் டிசைட் பண்ண முடியும். எவ்வளோ இது ரெண்டு எடுத்துக்க 1800 என்ன தெரியாது வீடியோ கூட கேட்டு கூட ₹800 எல்லாமே எதுவாக இருந்தாலும் எந்த மீனா எந்த மீன் எந்த கூடையாக இருந்தாலும் ₹800 தானே. எவ்வளோ கூடை இது நம்ம வீட்டுக்கிட்ட விற்கிறவங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி கூட கூடையாக வாங்குவாங்க. ஒரு கூடையில் வந்து ஒரே மாதிரியான ஃபிஷ் தான் மொத்தமாக இருக்கும், மிக்ஸ்டாக இருக்கிறதெல்லாம் கிடைக்காது நமக்கு இங்கே. ஸோ நம்ம எந்த வகையான மீன் வேணுமோ ஸோ அந்த கூடையை நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துடணும், அப்புறமா இங்கே வந்து விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு மொத்தமாக வேணும்னா கூட ஒரே விதமான இது தான் கிடைக்கும். சில மீன்கள்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி மீனெல்லாம் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க. பாருங்கள் சிலதில் அரைக்கூடை சிலது கால் கூடை தான் இருக்குது, சிலதில் 5-6 மீன் தான் இருக்குது. ஸோ அந்த வெயிட்டை பொறுத்து மொத்தமாக அந்த மாதிரி வச்சுட்டு டிவைட் பண்ணிவிட்டு மொத்தமாக எந்த கூடை எடுத்தாலும் 800, 700, 900 இல்லைனா 1000 ரூபான்னு 1000 ரூபாய்க்கு உள்ளே தான் மோஸ்ட்லி இந்த கூடைகள் எல்லாமே இருக்குது. இதுல நண்டுகள் கூட இருக்கு, எறா மட்டும் தான் உங்களுக்கு வெயிட் போட்டு தராங்க, மற்றபடி மீன் எல்லாம் வந்து இந்த மாதிரி கூடையில வச்சு தான் விற்கிறாங்க. வீடியோ தான் எடுக்கிறேன்.
பேரு எனக்கு மூணு பெரிய வாழைமீன் கொடுத்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி அதான் சமைத்தேன். ஸோ சூப்பராக இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். சாதாரணமாக நமக்கு மார்க்கெட்டில் வாழைமீன் கிடைக்கல, அதனால் இங்கே வாங்கினது ரொம்ப சந்தோஷம். காசிமேடு மீன் மார்க்கெட்டில் ஒரு பக்கம்லாம் ஷிப்பில் இருந்து இறக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அது ஏலம் போட்டுட்டு விற்பாங்க. மற்றொரு இடத்துல பெரிய பெரிய மீனெல்லாம் கீழெல்லாம் வச்சு விற்பாங்க, ஏலம் போடுவாங்க. அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு மீனெல்லாம் கட் பண்ணி விற்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கருவாடுகளும் போகிற வழியில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இங்கே வந்து இன்னும் நிறைய மீன் வகைகள் இருக்குது. மீன்கள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.